ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஹானிகாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி அஹானிகாஸ் கிச்சனில் ரொம்பவே சிம்பிளாக செய்கிற சிக்கன் வாண்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மாவு கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா சின்னதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல் துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி கேப்சிகம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. இது கூடவே ஒரு டேபிள்ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வரணும். இப்போ எடுத்து வச்ச மாவை நம்ம சப்பாத்தி மாதிரி விரித்து தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு சின்ன சைஸ் மூடி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மிச்ச வர மாவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங்கை சென்டரில் வைக்காமல் இந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கீழேருந்தே ஃபுல்லாக நம்ம மடித்து எடுத்துடலாம். இப்போ ரெண்டு சைடும் நம்ம சீல் பண்ணிடலாம். இந்த ரெண்டு சைட்லேயும் எடுத்து நம்ம இதை மொத்தமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே ஸ்டஃபிங்லாம் வச்சு முடித்தாச்சு. இனி இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
எண்ணெய் சூடானதும் நம்ம வாண்டன் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதை வந்து நீங்கள் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் வாண்டன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செய்கிற ஒரு சிக்கன் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.